அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தாலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 8th செமஸ்டருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஃபைனல் படிக்கிறாங்க பார்த்திங்கனா, அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே வரக்கூடிய ஏப்ரல் மே 2019 எக்ஸாமினேஷனுக்கு பொருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் ரெகுலேஷன் 2018 ரெகுலேஷன் 2013 கீழர்களுக்கு இது பொருந்து. அரியர் எக்ஸாம் அண்ட் போத் ரெண்டுக்குமே வந்து அவங்க வந்து பொருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கும் பொருந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான். அதாவது கேஸ் ஸ்டடி, அதாவது உங்களோட அது சப்ஜெக்டோட ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எழுதணும். இது வந்து அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்களா இல்லை நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் பற்றி எழுதணுமான்னு தெரியல. உங்களோட ஃபேக்கல்ட்டியை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 மார்க் இருந்தது பார்த்திங்கன்னா 15 மார்க்கு 13 மார்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 5 மார்க் 13 மார்க்கு அதுக்கு வந்து 65 மார்க்கு. நம் நியூ பேட்டர்ன் பார்த்தலாம். அதாவது 2 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருவாங்க, அதுக்கு 2 மார்க்கு 20 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 13 மார்க்கு, இதுக்கு 65 மார்க்கு, ஒன்றே ஒன்று கேஸ் ஸ்டடி அதுக்கு வந்து 15 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த நியூ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2013 கீழ்கணக்கு பொருந்தும். அதாவது 8th செமஸ்டருக்கு மட்டும்தான் பொருந்தும். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் அது வந்து பொருந்தும். கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி எழுதுவீங்க தெரியல, அதுவும் உங்கள் ஃபேக்கல்ட்டியை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.